பாகல்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. அந்த பாகற்காயில கொம்பு பாகல்னு ஒரு வகை இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. இந்த கொம்பு பாகலுடைய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. கொம்பு பாகல் மெமோட்டிகா கேரன்சியா குணம் அபத்திய பதார்த்தமாகிய கொம்பு பாகக்காய் நல்ல ஔஷதங்களை முடிப்பதுமின்றி வாதப்பித்த கோபங்களை உண்டாக்கும். உபயோகிக்கும் முறை, இதனை பொரியலாகவும் அல்லது புளியோடு இனிப்பிட்ட குழம்பாகவும் செய்து உண்பதுண்டு. இதனால் சரீரத்தில் உஷ்ணம் அதிகரிக்கும், நெஞ்சு கரிப்பு, தேகத்தில் திணவு முதலியவற்றை உண்டாக்குவதுடன் வாயுவையும் பித்தத்தையும் உபரி செய்யும். இது மருந்துகளின் வேகத்தை குறைக்குமாதலால் அபத்திய பதார்த்தம் என கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு பாவைக்காய் வச்சுருப்பாங்க, கொம்பு பாகல் அது பேர். இந்த கொம்பு பாகலை வந்து நீங்கள் வந்து அபத்திய பதார்த்தம்னு சொல்லிட்டாங்க சித்தர்கள், பெரியவங்க பதிவு பண்ணுறதே அபத்திய பதார்த்தம். இந்த கொம்பு பாகலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இவ்வளோ நேரம் சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் அது செய்யும். அப்போ வந்து இதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. எழுதெல்லாம் செய்யணும்னு திருப்பி சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கிங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு நோயை உண்டு பண்ணி விட்டுருவோம் அது. அதனால் வந்துட்டு அதை அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க, அந்த இதில் ரொம்ப கவனமாக இருங்க. வரிசைக்காக வந்து நிறைய காய்கறிகள் இருக்குது, நல்ல காய்கறிகள் எவ்வளவோ இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். தீயக்காரி காய்கறிகளை நம்ம தொடக்கூடாது. அதை வந்து பொடி பாகல் வந்து நமக்கு வந்து நன்மையை செஞ்சுக்கிட்டு போயிருந்தோம், அதே நேரத்தில் கொம்பு பாகல் வந்து பாருங்க பெரிய தீமையை செஞ்சுட்டு போயிருக்கு. அதை திருப்பி சொல்லுவாங்க, கவனிச்சிங்க. அபத்திய பதார்த்தம் ஆகிய ஃபஸ்ட்டே இதை சாப்பிடாத அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அபத்திய பதார்த்தம் சுரைக்காய்க்கு என்ன சொன்னாங்க அதே மாதிரி இது அபத்திய பதார்த்தம் இருக்காங்க. அடுத்து கொம்பு பாகலால் நல்ல ஔஷதங்களை முறிப்பது மன்றி நல்ல மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதை முறிக்கணும்னா கொம்பு பாகல் சாப்பிடலாம், முறிக்கிறது அது வேண்டாம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அடுத்து வாத பித்த கோபங்களை உண்டாக்கும், வாத பித்த கோபத்தை உண்டாக்கும், அதிகப்படுத்தி விட்டுரும், அதை வாதத்தையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தி விட்டுரும். அடுத்து இதனை பொரியதாகவும் அல்லது புளியோடு இனிப்பிட்ட குழம்பாகவும் செய்து உண்பது உண்டு. இதனால் சரீரத்தில் உஷ்ணம் அதிகரிக்கும், ஹீட்டர் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருது. அடுத்து நெஞ்சு கரிப்பு, தேகத்தில் திணவு முதலியவற்றை உண்டாக்குவதுடன் வாயுவையும் பித்தத்தையும் உபரி செய்யும். இது மருந்துகளின் வேகத்தை குறைக்குமாதலால் அபத்திய பதார்த்தம் என கூறப்படுகிறது. அபத்திய பதார்த்தம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அதனால இதை அதிகமாக எடுக்காதீங்க, அது நமக்கு நல்லது இல்லை, உடம்பு ஆரோக்கியத்தை இதுக்கு எடுத்து விட்டுரும். பொடி பாகல் வாங்கி எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லது உங்களுக்கு.